வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரபுதேவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ராதே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராதே, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் 2017 கொரியாவில் வெளியே வந்த அவுட்லாஸ் அப்படிங்கிற படத்துடைய கதை தான் இது. அந்த கதையை கூட அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக தான் எடுத்திருக்காங்க. அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு ட்ரக் மாஃபியாவுக்கும் அங்கே இருக்கிற போலீஸுக்கும் நடந்த ஒரு போராட்டம் தான் அந்த படத்துடைய கதை. அந்த உண்மை கதையை இங்கே படமாக எடுக்கணும்னா, இங்கே நம்ம நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்ற வேண்டியிருக்குமே, எப்படி தான் மாற்றிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தா, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே மும்பை சிட்டியில் நிறையா இளைஞர்கள்லாம் ட்ரக் அடிக்ட் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. அந்த ட்ரக் டீலிங் பண்ணக்கூடிய மாஃபியாவெல்லாம் போலீஸே கடத்தி கொண்டு போய் கொல்கிறாங்க. இதனால் போலீஸில் ஒரு அவசர மீட்டிங்கை போட்டு, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய கெட்ட பேர் வருது, இதை உடனடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஒரு உயர் அதிகாரி, இந்த கேஸை ஒரு சாதாரண அதிகாரியால் எல்லாம் டீல் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு பயங்கரமான அதிகாரியை தான் அப்பாயிண்ட் பண்ணணும், அப்படி ஒரு பயங்கரமான அதிகாரி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, யார் அவன், அவனை பற்றி சொல்லு அப்படின்னு ஒன்று. அவனா, அவன் சர்வீஸில் சேர்ந்து 10 வருஷத்தில் 40,000 என்கவுண்டர் பண்ணியிருக்கான், 50,000 வாட்டி அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, 60,000 வாட்டி அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன், இப்போ கூட அவன் சஸ்பெண்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அவன் சஸ்பென்ஷன்லாம் கேன்சல் பண்ணி உடனே அவனை டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லு அப்படின்ட்டு அந்த உயர் அதிகாரி சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ பில்டப்புக்கு பிறகு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒரு ஃபைட்டோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அடித்து கலக்கிறாரு. ஃபைட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு எல்லாம் போட்டு அடித்து கிளப்பிட்டு டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அடப்பாவீங்களா, இந்த கதையை எடுக்கிறதுக்காடா கொரியாவில் போய் ரைட்ஸ் வாங்கி படம் எடுத்தீங்க? ஒரே நாடு, ஒரே சினிமா, ஒரே கதைன்ற மாதிரி நம்மளுடைய பேட்டர்ன் கதையாச்சடா. இந்த கதையை போய் கொரியாவில் போய் வாங்கி காசை கரியாக்கி வச்சுருக்கீங்களாடா. இந்த கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் வாரத்துக்கு 4 படம் நம்ம ஊர்லேயே இதே கதையில் ரிலீஸ் ஆகிருக்குமாப்பா. அவசரப்பட்டு அந்த கதையை போய் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா. இந்த கதையை தான் எடுக்க போகிறீங்கன்னா அந்த கதையை எதுக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்க? போய் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதையாவது ஒழுங்காக எடுத்துருக்கணும்ல. அதை ஒழுங்காக எடுத்திருந்தா கொரியாக்காரனையே ஏமாற்றி இது ஒரு புது கதை அப்படின்னு சொல்லி ரைட்ஸை அவன் தலையில் கட்டி விட்டுருக்கலாம். இப்போ குப்பை மாதிரி எடுத்து எங்கள் தலையில் கட்டி விட்டீங்க. படத்துடைய ஆரம்பம் தான் இவங்க ஸ்டைலில் எடுத்து வச்சுட்டாங்க. சரி, எங்கேயாவது இந்த அவுட்லா படத்துடைய சாயல் தெரியுதா அப்படி உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தா, படத்தில் மிஷனை வந்து ஹீரோக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் கிளம்பி போய் இப்போ வில்லன் கூட சண்டை போட போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு லூசு ஹீரோயினை அறிமுகப்படுத்திட்டாங்க. எவன் எதை சொன்னாலும் அப்படியே நம்புது, அப்படி ஒரு லூசு ஹீரோயின். படத்தில் எங்கேயாவது கதை டேக் அப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் குறுக்க பூந்து ஆட்டையை கழிச்சு விட்ருது. சரி, படம் முழுக்க எங்கேயாவது தேடினா அவுட்லா படத்துடைய சீன் எங்கேயாவது தெரியுதான்னு பார்த்தா, அங்கங்கே எங்கேயோ தலையை காட்டிட்டு போகுது. இப்போ இந்த கொரியாவில் படம் ரைட்ஸ் வாங்கும்போது ரெண்டு விஷயத்தை அவன் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் போடுறான். ஒன்று, படத்துடைய டைட்டிலில் இது எங்கள் கதை அப்படிங்கிறத போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன் போடுறான். அப்புறம் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் காப்பியை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்கிறான். படத்தை எடுத்தீங்களே, அவங்களுக்கு போட்டு காமிச்சிங்களா, பார்த்தவன் என்ன ஆனா அல்லது என்ன செஞ்சா அவங்கள, அல்லது படத்தில் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே மேற்கொண்டு காசு கொடுக்குறேன், எங்கள் பேரை போட்டுறாதீங்க அப்படிங்கிற டீலிங்க்கு வந்தானா, இந்த ரகசியத்தெல்லாம் எப்போ வெளியிட போகிறீங்க? படத்தில் சல்மான் கான் என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, படம் முழுக்க உடம்பை விறப்பாக வச்சுக்கிட்டு, மூஞ்ச முறப்பாக வச்சுக்கிட்டு, நெஞ்சை நிமித்திக்கிட்டு, ரெண்டு கையிலையும் சாம்பார் வழியை தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே குறுக்கு மறுக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு. எடுத்த மாதிரி ஏன் வந்தாலும் ஒரே குத்தாக ஓங்கி குத்தி ஆளை கொண்டு போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவை இருக்கோ தேவையில்லையோ அந்த கமலஹாசன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏனோ ஒருத்தர் வந்து பேண்ட்டை கழட்டி காட்டிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி சல்மான் கான் படத்தில் சட்டையை கழட்டி காட்டுவார், அந்த சீன் இந்த படத்துலையும் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக சல்மான் கான் படம்னாலே அது ரம்ஜான் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும். சமீப காலமாக தொடர்ச்சியாக எல்லா படங்களையும் அவர் ரம்ஜான் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படமே கூட போன ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். கொரோனா வந்ததுனால படத்தை தள்ளி போட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா இடையிலே கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சியே பண்ணலை. பண்ணுனா ரம்ஜான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்றைக்கி இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சல்மான் கான் பேரை சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பிரியாணி வாங்கி ஃபேமிலியோடு சாப்பிட்டுங்க, வயிறாவது நிறையட்டும்.